15,000 யூரோ தண்டப்பணம், சிறை தண்டனை நீக்கம், ஒலிவியர் வெரான் உறுதிமொழி. பிரான்சில் தடுப்பூசி போட்டுக்கொள்ள தயாராக இருந்தால் தண்டனையில் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என சுகாதார அமைச்சர் ஒலிவியர் வெரான் தெரிவித்துள்ளார். பாரிஸில் தடுப்பூசி செலுத்தியதாக பெண் ஒருவர் அதிகாரிகளுக்கு தெரிவித்த நிலையில் கோவிட் தொற்றால் உயிரிழந்தமை பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. குறித்த பெண் 2 தடுப்பூசிகளை செலுத்தியதாக போலி ஆவணம் ஒன்றை வைத்திருந்தார். இந்த நிலையில் தடுப்பூசி செலுத்தாதவர்கள் தொடர்பில் சுகாதார அமைச்சர் முக்கிய தகவல்களை வெளியிட்டார். தடுப்பூசி போட்டுக் கொள்ளாதவர்கள் போலி சுகாதார அட்டை வைத்துக் கொள்கின்றனர். 15,000 யூரோக்கள் தண்டப்பணம் மற்றும் 1.5 வருடங்கள் சிறை தண்டனை வழங்கக்கூடிய குற்றமாகும். போலி சுகாதார அனுமதி அட்டை வைத்திருந்து தண்டனைக்கு உள்ளாக உள்ளவர்கள் உடனடியாக தடுப்பூசி போட்டுக் கொள்ள சம்மதித்தால் அவர்களுக்கான தண்டனை ரத்து செய்யப்படும் என தெரிவித்தார். தடுப்பூசி மிக முக்கியமான பங்கினை ஆற்றுகிறது. இல்லையென்றால் இப்போது நாம் 2வது உள்ளிருப்பை எதிர்கொண்டிருப்போம் எனவும் சுகாதார அமைச்சர் தெரிவித்தார். தடுப்பூசி செலுத்தாமல் கொரோனா தொற்றுக்குள்ளாகுபவர்களுக்கும் தடுப்பூசி செலுத்தி கொரோனா தொற்றுக்கு உள்ளாகுபவர்களுக்கும் வழங்கப்படும் சிகிச்சை ஒரு மாதிரியானதல்ல. இதனால் போலியான சுகாதார அட்டை வைத்திருப்பவர்கள் கொரோனா தொற்றுக்கு உள்ளாகினால் உண்மையை உடனடியாக மருத்துவர்களிடம் தெரிவித்துவிட வேண்டும். இந்த விடயத்தை கட்டாயம் வைத்தியர் அறிந்திருக்க வேண்டும். ஒருவரிடம் போலியான சுகாதார அட்டை இருந்து வேறு சுகயினம் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாலும் உண்மையான விடயத்தை கூறிவிடுங்கள். அப்படி இல்லை என்றால் நிலைமை மோசமாகிவிடும். அது நோயாளிக்கு மாத்திரமின்றி மருத்துவமனை கட்டமைப்பிற்கே பாதிப்பை ஏற்படுத்திவிடும். அவ்வாறு தடுப்பூசி செலுத்தாமல் போலி அட்டை வைத்திருந்த நிலையில் அண்மையில் பெண் ஒருவர் உயிரிழந்தார். இந்த விடயம் பாரிய சர்ச்சைக்கு உள்ளானது. இதனால் போலி சுகாதார அனுமதி அட்டை வைத்திருந்து தண்டனைக்கு உள்ளாக உள்ளவர்கள் உடனடியாக தடுப்பூசி போட்டுக் கொள்ள சம்மதித்தால் அவர்களின் தண்டனை ரத்து செய்யப்படும். இதனால் தண்டனைக்கு பயந்து உண்மையை மறைக்க வேண்டாம் என சுகாதார அமைச்சர் மேலும் தெரிவித்தார்.